ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் நம்ம எப்படி ஒரு க்ளோ எஃபெக்ட் ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய சேனலுக்கு புதுசு அப்படினா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இமேஜை தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா க்ளோ எஃபெக்டாக நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வந்துட்டு நான் பென் டூல் யூஸ் பண்ணி இந்த லீஃப் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணல செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அகைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லீஃப் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மேக் செலெக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபெதர் ரேடியஸ் 0 இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா அந்த பேக்ரவுண்டை வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி முடிச்சுட்டு அந்த லேயரை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அகெயின் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஃப்ரம் லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்துங்க அகெயின் நீங்கள் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, லேயரை காப்பி பண்ணி முடிச்சுருங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. போயிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா லேயர் ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் போங்க. ஃபில்டர் போயிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா ப்ளர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா 1000 ப்ளர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 5.0 ரேடியஸ் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறங்க அப்படின்னா அந்த லேயரை இன்னொரு காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துகிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா 1000 ப்ளர் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இதோட ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 150 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஸோ அகெயின் நீங்கள் வந்துட்டு காப்பி எடுங்க. அகெயின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ப்ளர் போங்க. போயிட்டு இங்கே வந்து 300 கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அகெயின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு காப்பி. ஸோ மொத்தம் 4 காப்பி இருக்கணும் ஒன் லேயருக்கு. ஸோ 1000 ப்ளர் டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு போயிட்டு இங்கே ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஸோ ஓகே பண்ணிட்டு இப்போ வந்துட்டு குரூப்பை வந்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இதை வந்துட்டு இந்த இன்ட் எடுத்துருங்க. கலரைஸ் வந்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 54 to 60 அந்த ரேஞ்சில் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஹியூஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 100க்கு மேலே கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸ்போசர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போசர் பார்த்தீங்க அப்படின்னா -2.9 something நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த எக்ஸ்ப்ளோசர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர்கிரவுண்ட் கலர் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷ் டூல் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த ஹேண்டில் உள்ள இந்த பிளாக் கலர் ஷேடோவை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறேன்.
ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சாச்சுவேஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்து குரூப் ஒன்றுக்கு கீழே வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு இப்போ செலக்ட் பண்ணுங்கள், சாச்சுவேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோர்க்ரவுண்ட் கலர் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இங்கே வச்சுட்டு லைட்டாக இந்த ஹேண்டில் மட்டும் நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள். அந்த க்ரீன் கலர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்டில் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரஷ் பண்ணுங்கள். ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதோடைய ஒப்பாசிட்டி வந்துட்டு ஒரு 60 அந்த ரேஞ்சில் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போங்க. போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு கர்வ்ஸ் இருக்கும், கர்வ்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கர்வ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லான ஒரு க்ளோ எஃபெக்ட் இமேஜ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே அந்த அந்த லீஃப் வந்து அப்படியே ஒளிர்ற மாதிரியே தெரியும். ஸோ லைட் எரியற மாதிரி இருக்கும் அந்த லீஃபில். வெரி சிம்பிள், நீங்களும் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்துங்க. இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.